லியோ ரிலீஸ் ஆக இன்னும் டூ டேஸ் மட்டும் இருந்துட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல இப்ப தியேட்டர் ஓனர்ஸ்க்கும் லியோ ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு தான் பிரச்சனை போயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுல இப்ப வர 98 ஷோ தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. லியோவோட 1 வீக் கலெக்ஷன்ல ப்ரொடக்ஷன் கம்பெனி தியேட்டர் ஓனர்ஸ் கிட்ட 75% கேக்குறாங்க அப்படின்னு, இது கண்டிப்பா தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாருக்கும் நஷ்டத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் தியேட்டர் ஓனர்ஸ் 60% மட்டும் தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை தொடர்ந்துதான் இப்போ தியேட்டர் ஓனர்ஸ்க்கும் ப்ரொடக்ஷன் கம்பெனிக்குமே பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. இன்னும் லியோ ரிலீஸ்க்கு 2 டேஸ் மட்டும் தான் இருந்துட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல இப்ப வர ரோகிணி தியேட்டர் அண்ட் ஏஜிஎஸ் சினிமா அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணாமியதா இருந்துட்டு இருக்காங்க. சோ அதை தொடர்ந்து கரெக்டா சொன்ன டேட்க்கு லியோ ரிலீஸ் ஆகுமா அப்படின்லாம் ஒரு பக்கம் டாக்ஸ் போயிட்டு இருந்துச்சு. தியேட்டர் ஓனர்ஸ்க்கும் ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கும் பிரச்சனை போயிட்டு இருந்தாலுமே இன்னொரு பக்கம் ஃபேன்ஸ் எல்லாரும் போட்டி போட்டு லியோக்கான டிக்கெட்ஸ் எல்லாம் புக் பண்ணிட்டு இருக்காங்க. லியோ ரிலீஸ் ஆகுறத ஃபேன்ஸ் எல்லாரும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாலுமே பல பக்கம் இருந்து கண்டினியூஸா லியோக்கு பிரச்சனையுமே வந்துட்டு இருக்கு. தமிழ்நாடு, கேரளா, ஓவர்சீஸ் இப்படி எல்லா இடத்துலயுமே லியோக்கான டிக்கெட் புக்கிங்லாம் ஸ்டார்ட் ஆகி மாஸ் காட்டிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ப்ரீசேல்ஸ் கலெக்ஷன்லயுமே லியோ ரெக்கார்டை தான் மேக் பண்ணிட்டு இருக்கு. தமிழ்நாட்டை தாண்டி ஓவர்சீஸ் ஆன யூஎஸ்ஏல ப்ரீசேல்ஸ்ல மட்டும் 1 மில்லியன் மேல கலெக்ட் பண்ணி ரெக்கார்டை மேக் பண்ணிருக்கு. 2023ல யூஎஸ்ஏல ரிலீஸ் ஆன எந்த இந்தியன் மூவியும் பண்ணாத ரெக்கார்டை தான் இப்போ லியோ பண்ணிருக்கு. தமிழ்நாட்டை தாண்டி கேரளால லியோக்கான ப்ரொமோஷன்ஸ் அண்ட் செலிப்ரேஷன்லாம் பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க. ஃபேன்ஸ் எல்லாரும் கேரளாவை தொடர்ந்து தமிழ்நாட்டிலையும் எஃப்டிஎஃப்எஸ் 4AM ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது 4AM ஷோ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது எல்லா ஃபேன்ஸுக்குமே ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்டா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அட்லீஸ்ட் 7AM ஷோவாச்சும் தமிழ்நாட்டில் கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா எல்லா ஃபேன்ஸுமே ஒரு பெரிய எதிர்பார்ப்போட காத்துட்டு இருக்காங்க. பட் 4AM ஷோஸ் இல்லைனாலுமே லியோக்கு ஸ்பெஷல் ஷோஸ் தமிழ்நாட்டில் இருக்கு. என்னதான் தமிழ்நாட்டில் எஃப்டிஎஃப்எஸ் 9AM ஸ்டார்ட் பண்ணாலுமே கண்டிப்பா தளபதி ஃபேன்ஸ் எல்லாரும் லியோ கொண்டாடி கொளுத்த தான் போறாங்க அப்படின்றதுல எந்த டவுட்மே கிடையாது. மேபி இப்போ லியோக்கு எஃப்டிஎஃப்எஸ் 7AM அப்படின்னு ஒரு கன்ஃபார்மா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு அப்படின்னா தியேட்டர் ஓனர்ஸ்க்கும் ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கும் போயிட்டு இருக்க ஒரு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைச்சிரும் அப்படின்னு தான் எல்லா ஃபேன்ஸுமே இப்போ எதிர்பார்த்துட்டு இருக்காங்க.